வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. இந்தியாவில் கடந்த 8 ஆண்டுகளில் யானைகளால் தாக்கப்பட்டு 3,767 மக்கள் உயிரிழந்துள்ளனர். ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வரும் யானைகளின் மரணங்கள், யானை மனித மோதல்கள், மலைவாழ் மக்கள் மலையடிவாரத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் ஆலந்துறை அடுத்துள்ள முகாசி மங்கள கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் உயிரிழந்தார். அவருடன் சென்ற அவரது மனைவி மற்றும் 3 வயது குழந்தை உயிர் தப்பினர். இந்த குழந்தை அனீஷ் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில், நேற்று விமான நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களிடம் கூறும்போது, யானை தாக்குதலில் கணவனை பலியெடுத்த முகாசி மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும், படுகாயமடைந்த குழந்தைக்கு உடனடியாக அரசு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றார். மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரின் உத்தரவை நிறைவேற்றும் வகையில் கோவை மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் உடனடியாக நிழல் அறக்கட்டளை லயன்ஸ் சுதாராஜ் மற்றும் தலைவர் கோவை ரமேஷ், ஒன்றிய தலைவர் சிவா, ஒன்றிய செயலாளர் கார்த்திக் மற்றும் நிர்வாகிகளுடன் காசிமங்கலம் கிராமத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவரது குடும்பத்தாரையும் மற்றும் படுகாயமடைந்த குழந்தையும் பார்த்து ஆறுதல் கூறினார். அவரது 3 வயது குழந்தையின் மருத்துவ சிகிச்சைக்காக கோவை பாமக கிழக்கு மாவட்டம் மற்றும் நிழல் அறக்கட்டளை சார்பில் 40,000 வழங்கியுள்ளனர். நிழல் அறக்கட்டளையின் சார்பாக 3,000 மதிப்புள்ள விளையாட்டுப் பொருட்களை குழந்தைக்கு அவரது மனைவி கல்பனா வழங்கினார். பின்னர் ஈகிள் நியூஸ் செய்திக்கு பேட்டியளித்தார். எல்லாருக்கும் வணக்கம். கோவை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து கோவை ராஜ் மற்றும் மாவட்ட தலைவர் திரு கோவை ரமேஷ் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், பகுதி தலைவர்கள், இளைஞரணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி, அமைப்பு அணி, இப்படி எல்லார் சார்பிலையும் எந்தவித ஒரு ஜாதிய பாகுபாடும் இல்லாமல், ஏன்னா திரும்ப திரும்ப வந்து ஊடகங்கள் வந்து திரும்ப திரும்ப நம்மளை பிச் பண்ணுறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது வந்து ஒரு ஜாதி கட்சின்னு சொல்லி. நாங்கள் இங்கே வந்து எந்த ஜாதிய உணர்வோடும் வரலை. மாற்று சமுதாயமாக இருந்தாலும் அவங்களும் நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி தான் சொல்லிட்டு, யானை தாக்கி உயிரிழந்த குமார் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு, மெயினாக வந்து திருமதி கல்பனா மற்றும் 3 வயது குழந்தை அனீஷ், அன்னைக்கு வந்து படுகாயமடைந்த அனீஷுக்கு ஒரு மருத்துவ உதவியாக இன்னைக்கு கோவை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 30,000 மற்றும் பிராமண சபா சார்பில் திரு ராமநாதன் ஜி அவர்கள் 10,000 40,000 ரூபாய் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த குடும்பத்திற்கு ஒரு சிறு தொகையாக நன்கொடையாக வழங்கியிருக்கோம். ஏற்கனவே இன்றைக்கி காலையில் கோவை வந்த பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு உதவி பண்ணணும்னு நம்ம சோஷியல் மீடியாவில் போகும்போது, கோவை மாவட்டத்தை சேர்ந்த எவ்வளவோ நல்ல உள்ளங்கள், கரூர் மாவட்ட தலைவர் திரு பிரேம் ஆகட்டும், நம்ம ட்ரஸ்ட்டுக்கு தொடர்ந்து உதவி பண்ணுற திரு சுரேஷ் அவர்கள் உமா மேடம் ஆகட்டும், என்னுடைய மனைவியும் நிழல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கடந்த 15 வருஷமாக நடத்திட்டு இருக்கிற திருமதி சுதா அவங்க சார்பில் 5,000, குழந்தைக்கு 3,000 ரூபாய்க்கு விளையாட்டு பொருட்களும் ப்ளஸ் தொடர்ச்சியான மருத்துவ உதவிகளுக்கு நானும் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற இங்கே இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களும் ஏதோ ஒரு பங்களிப்பை அந்த குடும்பத்துக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த உதவி பண்ணியிருக்காரு. இவர்கள் குடும்பத்திற்கான உதவியும் தொடரும், பாதுகாப்பும் தொடரும். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது மாதிரி இவங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கணும். தலைவரும் அதை முன்னெடுத்திருக்காரு, நாங்களும் அதை முன்னெடுத்துட்டு இந்த வாரத்தில் மேயரையும் போய் பார்த்து மாவட்ட ஆட்சியரையும் பார்த்துட்டு திருமதி கல்பனா அவர்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் உதவி பண்ணுவோம். மேலும் இந்த அரசு இதுக்கு கொடுக்குற முழுமையான நிதி உதவி இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சமூக நலத்துறை அமைச்சரை நேரில் பார்த்து விண்ணப்பித்து இவங்களுடைய லைஃப்பில் இந்த கடினமான சூழலை கடந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க. அதற்கு கட்சி சார்பு இல்லாமல், ஜாதிய பாகுபாடு இல்லாமல், பிராமணர் சங்கத்தை சேர்ந்த திரு ராமநாதன்ஜி அவர்களும், பாமக சார்பில் இருக்கிற அனைத்து தொண்டர்களும், வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்களும், நிழல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பிலையும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சியை முன்னெடுத்து இந்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்துக்கு துணை பெறுவோம் என்று மேலும் அவர் கூறும்போது, பாட்டாளி மக்கள் கட்சி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் என்றும், விரைவில் தமிழக முதல்வராக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆட்சி பொறுப்பேற்பார் என்றார்.